யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற சமூக ஊடகங்கள் ஊடான பாலியல் பகிடிவதையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் இனங்காணப்பட்ட இரண்டு ஆண் மாணவர்களும் இரண்டு பெண் மாணவிகளும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உதவிய முதலாம் ஆண்டு மாணவர்கள் இருவர் விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட பொதுமுக மாணவர்களுக்கு இரண்டாம் வருட மாணவர்களால் சமூக ஊடகங்கள் ஊடாக பாலியல் ரீதியான பகிடிவதை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விடய தொடர்பில் கொழும்பிலிருந்து வெளிவரும் சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகம் நேற்றைய தினம் சுமார் 10 மணித்தியாளங்கள் நடத்திய விசாரணைக்கு அமைவாக இந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையதாக கருதப்படும் 4 பேரை அடையாளம் கண்டது. அவர்கள் உடனடியாக விரிவுரைகளில் பங்கேற்பதற்கும் பல்கலைக்கழகத்தினுள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முதலாம் வருட மாணவர்கள் மீது இரண்டாம் வருட மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பகிடிவதைக்கு துணை புரிந்ததாக தெரிவித்து முதலாம் வருடத்தைச் சேர்ந்த இரண்டு சிங்கள மாணவர்கள் பல்கலைக்கழக விடுதியிலிருந்து இன்று காலை வெளியேற்றப்பட்டுள்ளனா்.